சோ ராமசாமியின் மறைவு குறித்து எமது முதன்மை செய்தியாளர் ஸ்ரீகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். சோ ராமசாமி ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர், அது மட்டுமல்ல ஒரு நாடக ஆசிரியர், அவர் ஒரு நடிகர் மற்றும் ஒரு வழக்கறிஞராக இருந்து செயலாற்றியவர். குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். ஏனென்றால் அவருடைய அவர் ஆசிரியராக இருந்து நடத்தி வந்த துக்ளக் இதழிலும் சரி, அவர் தனிப்பட்ட விமர்சனங்கள் அரசியல் பார்வைகள் குறித்து செய்வதிலும் சரி, ஒரு அனலிட்டிக்கல் வியூவை அவர் எடுத்திருக்கிறார். அதன் காரணமாக அவர் எல்லோருடைய மனதிலும் அவர் நீங்கா இடம் பிடித்தவர். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் அதை குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைப்பார். அதன் காரணமாக பல அரசியல் நிகழ்வுகளும் நகர்வுகளும் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன. எல்லோருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு பத்திரிகையாளராக அவர் செயல்பட்டார். அவருடைய துக்ளக் இதழில் தொடர்ந்து அரசியல் விமர்சனங்களை எழுதி வந்த சோ ராமசாமி வெறும் விமர்சகராக மட்டுமல்லாமல் அவர் நேரில் சந்திக்கும் பொழுது பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். நானும் ஒரு பத்திரிகையாளராக அவரை பலமுறை சந்தித்திருக்கிறேன். பல சேனல்களில் பணியாற்றும் பொழுது அப்பொழுது அவர் அரசியல் விமர்சனங்களை தவிர்த்து பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்வார். குறிப்பாக இன்றைக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும், அதாவது கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கையில் வைத்திருப்பார். இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பார். இது ஐபேடு, இதில் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா ஒரு இளைஞர்களுக்கு உள்ள ஒரு ஆர்வத்துடன் அதை நோக்கி அதை பரிசோதித்து கொண்டு அது நம்முடன் சேரும் செய்வார். ஸோ அப்படிப்பட்டவர். அதுபோக அவர் வெறும் ஒரு குறிப்பிட்ட கட்சியினருக்கு மட்டும் ஆதரவாளராக அவர் செயல்படவில்லை. பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவரிடம் வந்து ஆலோசனை பெற்று செல்வார். அவர் விமர்சனம் வைக்கக்கூடிய திராவிட கழகமாகட்டும் அல்லது கம்யூனிஸ்டுகளாகட்டும் அனைவரும் அவரை நேரில் சந்தித்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். ஸோ அந்த அளவிற்கு அவர் பல்விதமான அரசியல் தலைவர்களுடனும் அரசியல் கட்சியினருடனும் நெருங்கி பழகியவர். அது மட்டுமல்ல, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அரசியல் ஆலோசகராகவும் நண்பராகவும் விளங்கியவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவர் நண்பராகவே இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இருந்தார். இந்த மாதிரியான பல தரப்பட்ட செலிப்ரிட்டிஸுக்கும் சரி, மீடியாவுக்கும் சரி, அவர் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் கேரக்டராக இருந்தார். அவருடைய மறைவு நிச்சயமாக ஒரு பேரிழப்பு பத்திரிகை துறைக்கு. அதே போல் அரசியல் விமர்சகராக அவரை பார்க்கும்பொழுது அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் திரையுலகினருக்கும்